Hi friends, நான் கார்த்தி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ. அதோட மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது யாருன்னா வசந்த குமார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அதோட ஓனர் வசந்தகுமாரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வசந்தகுமார் அவர் வந்து 1950 திருவிதாங்கூர் சமஸ்தானம், அதாவது இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியாக இருக்கப்பல, அங்கே தான் வந்து 1950 அவர் பிறந்திருக்கிறாரு. அங்கே வந்து படிப்பை முடிச்சுட்டு இளமை காலத்திலேயே வந்து அவர் சென்னைக்கு வேலை தேடி வந்துட்டாரு. 1970 அப்போ வந்து அவர் சென்னைக்கு வேலை தேடி வராரு. அவரோட கெரியரை வந்து சாதாரண ஒரு சேல்ஸ்மேனாக தொடங்குறாரு. கிட்டத்தட்ட 8 வருஷமாக வந்து சேல்ஸ்மேனாக வேலை செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து தோணுது, எப்படி என்ன இப்படியும் இருக்கிறோம், நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு, வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்றது அவருக்கு தோணுது. ஸோ வந்து என்ன பண்ணுறாரு, வேலையை விட்டு நின்றுறாரு. நின்றுட்டு என்னடா பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணணும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அவர் மளிகை கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த கடையை நடத்த முடியாமல் அவர் இருந்திருக்காரு. அதை வித்தரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் வந்து ஞாபகம் வந்து அவர் ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி கடையை வாங்கிக்கிறீங்களான்னு. அவனே இவரும் சரி நான் வந்து நடத்துகிறேன், ஆனால் வந்து லீஸுக்கு வாங்கி அதை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்து லீஸுக்கு இருக்கிறாரு அந்த கடையை. அந்த மளிகை கடையை வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஹோம் அப்ளையன்சஸ் அப்புறம் எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்கிற கடையை வந்து மாற்றுறாரு. அதுதான் வந்து அவர் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த கடை. அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ பெருசாக வந்து அது வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் அதாவது 1978 அவர் கடை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. 1978 பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே வந்து எலக்ட்ரானிக் பொருட்கள், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி பொருட்கள்லாம் எந்த வீட்லேயுமே இருக்காது. ஏதாவது ஒரு வீட்டில், பெரிய பணக்காரங்க வீட்டில் தான் வந்து அந்த காலத்தில் இருக்கும். அப்போ வந்து அவர் யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம், எப்படி வந்து எல்லா மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் அவருக்கு ஒரு திட்டம் வந்து அவர் மனசுக்குள்ளே தோணுது. அது என்னன்னா இன்ஸ்டால்மெண்ட். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே இஎம்ஐயில் போட்டு வாங்கிட்டு இருக்கோம், காரு, லோன், வீடுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து அவர் அப்போவே கொண்டு வந்துட்டார். இந்த இன்ஸ்டால்மெண்ட் திட்டப்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மக்கள் வந்து ஒரு பொருளை இப்போ ஃப்ரிட்ஜோ இல்லை ஏதோ வாங்கணும்னா அந்த பொருளுக்கான விலையில பாதி விலையை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. எப்போ வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் வந்து மொத்த அமௌண்ட் வந்து பாதி விலை பொருளோட பாதி விலைக்கு வந்துருச்சோ அப்போ வந்து இந்த பொருளை வந்து அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் மீதி அமௌண்ட்டு அவங்க மாதம் மாதம் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கட்டிடுவாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலே மக்கள்கிட்ட வந்து பெரிய அளவில் வந்து இது ரீச் ஆகுது. அவங்க எல்லாருமே வந்து பொருட்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு கடை வந்து ரெண்டு பிரான்ச் ஆகுது, மூணு பிரான்ச் ஆகுது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 60க்கும் மேலே தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரின்ட்டு ஒரு பிரான்ச்சஸ் வந்து இருக்குது வசந்தன் கோக்கு. இதுக்கு மேலே அதர் ஸ்டேட்டுக்கும் அவங்க வந்து அடுத்தடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. இவர் வசந்தகுமார் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேனாக மட்டும் அவர் சாதிக்கலை, இன்னைக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லான அரசியல்வாதியாகவும் இருக்கிறாரு. அவரோட குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் குடும்பம் தான். அவங்க அண்ணன் வந்து குமரி ஆனந்தன், அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு. அதே மாதிரி அவங்க அண்ணனோட மக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தமிழிசை சௌந்தரராஜன், அவங்க வந்து பாஜகவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க குடும்பமே வந்து ஒரு அரசியல் குடும்பம் தான். இவரும் வந்து ஆரம்பத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாரு. 2006 to 2011 வரைக்கும் இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தொகுதியில் வந்து ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி 2016 நடந்த தேர்தலையும் அதே தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இப்போ 2019 நடந்த எம்பி தேர்தலில் அவர் கன்னியாகுமரி தொகுதியில் நின்று ஜெயிச்சு எம்பியாக இருக்கிறாரு. ஸோ பிஸ்னஸ் மேனாக மட்டும் ஜெயிக்காமல் ஒரு அரசியல்வாதியாகவும் ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு சாதாரண சேல்ஸ்மேனாக ஆரம்பித்து அவர் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் வந்து அவரோட உழைப்பு. அது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்மளும் வந்து நிறைய பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த தொழிலை வந்து எடுக்கும்போது அதை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணணும். இப்போ அவரோட தொழிலை வந்து அவர் எப்படி ரீச் பண்ணார்னா, அது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அவர் வந்து மக்களை போய் ரீச் பண்ணார். அதே மாதிரி இப்போ நம்மளும் வந்து ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணணும்னா எப்படி வந்து மக்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்றத பற்றி யோசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ இது வந்து இவரோட வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவரோட பிளாக் படிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.